எல்லா மனுஷருக்குள்ளேயும் ஒரு பெரிய பயம் இருக்குது பாருங்க, மரண பயம் ஒரு பெரிய பயம். சொல்றாரு எனக்கு மரணத்தை பற்றி பயம் இல்லைன்றார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்போ மரணத்தை குறித்த அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா மரணத்துக்கு ஒரு அடி விழுந்துருச்சு. எப்போ விழுந்துச்சு அந்த அடி? இயேசு என்னைக்கு மரணத்தை வென்றாரோ அதை எல்லா மனுஷருக்காக வென்றார். அவர் வென்றது போலவே எல்லா மனுஷரும் வெல்லுவார்கள் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே நம்ம தீல வந்திருக்கிறது, வந்திருக்கிறது. அது ஒரு ஆளுகை. அந்த ஆளுகை இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது நம்ம தீலே, நமக்குள்ளாக, நம்முடைய உலகத்திலே. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் எடுத்து காண்பித்து வருகிறேன். அதுதான் அந்த முதல் பகுதி. இயேசுவுடைய பரிசேயர்கள் வந்து கேட்டார்கள், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். ஏன்னா எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நிறைய போதிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ வரும்ன்றது அவங்களுடைய கேள்வி. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, அது பிரத்யட்சமாக வராது. அப்படின்னா நீங்கள் பார்க்குற விதத்தில், நீங்கள் எதிர்பார்க்குற விதத்தில் வராது, கொஞ்சம் வித்தியாசமாக வருது அது அப்படிங்கிறாரு. பிரத்யட்சமாக வராது. இதோ இங்கே இருக்குது, அதோ இங்கே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, காட்டக்கூடிய அளவுக்கு வராது. தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறதே அப்படின்னு சொன்னார். உங்களுக்குள்ளே இருக்கிறதேன்னு சொன்னார். வந்திருக்கிறதேங்கிறார். அப்போ வந்திருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு தெரியாத விதத்தில் வந்திருக்குது. இவங்க வேற ஒரு ராஜ்யத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, வேற ஒரு விதமாக அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்ததோ வேற விதமான ஒன்று, வேற ஒரு ஃபார்ம் அண்ட் ஷேப்பில் வந்திருக்குது. ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது என்கிறது தெரியாமல் இருக்கிறது. வந்துருச்சது, நிறைய கிறிஸ்தவங்க நம்ம வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்ட விஷயமே தெரியாது. இது ரொம்ப முக்கியம். வந்துட்டதை புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் வந்துட்டதுன்னு புரிந்து கொண்டால்தான் இந்த ராஜ்யத்தின் வல்லமை, இதன் பிரசன்னம், இதனுடைய அதிகாரம், இதனுடைய மேன்மை, இதனுடைய ஆளுகை, இதனுடைய வல்லமை எல்லாம் இன்றைக்கு நமக்கு இது அவைலபிளாக இருக்கிறது. நாம் பயன்படுத்தும்படியாக இது அவைலபிளாக இருக்கிறது. இப்படி ஒரு ராஜ்யம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் தான் நாம் இருக்கிறோம். நமக்கு சாக்கியங்கள், பாக்கியங்கள், நமக்கு உரிமைகள், ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் இந்த ராஜ்யத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் நாம். இந்த ராஜ்யம் நம்மளை ரொம்ப நல்லா கவனிக்கிற ஒரு ராஜ்யம். அதனால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்பது குறித்து கவலைப்படாதீர்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கன்றாரு, இதெல்லாம் கவலைப்படுறதை விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு நாடுகளில் தங்களுடைய பிரஜைகளுடைய தேவைகள் எல்லாம் அவ்வளவு நல்லா சந்திக்கிறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு குறை வந்துடாதபடிக்கு சந்திக்கிறாங்க. ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம் பாருங்கள், அங்கே சொல்கிறாங்க வேலை இல்லைன்னா காசை கொடுத்துட்றாங்களாம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துட்றாங்க. அங்கே உட்காந்து செவுத்தை பார்த்தே பைத்தியம் தீம் பிடிச்சிட போகுதுன்னு கேபிள் டிவி கனெக்ஷனும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்களாம். ஏன்னா சும்மா உட்காந்துருப்பானவன் வேலை இல்லாமல் சொல்லிட்டு கேபிள் டிவி கனெக்ஷனும் கொடுத்து உட்காந்து பார்த்துட்டு கடந்து விட்டுறாங்களாம். அவ்வளவு பாருங்கள் அவங்க
ஊரில் இருக்கிற ஆள் பிரஜைகள் யாருமே எந்த கவலையும் படக்கூடாது, எந்த கஷ்டமும் படக்கூடாது. எல்லாருக்கும் மருத்துவ வசதி, எல்லாருக்கும் படிப்பு வசதி, எல்லாருக்கும் சுகாதார வசதி எல்லாம் இருக்குது பாருங்க. எல்லா அடிப்படை வசதிகளும் உண்டாக்கி தரப்பட்டிருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாவற்றை காட்டிலும் அற்புதமானது, மேன்மையானது. தம்முடைய ராஜ்யத்தினுடைய பிரஜைகளுடைய எல்லா தேவைகளையும் அவர் பரிபூர்ணமாக சந்திக்கிறவராய் அவர் இருக்கிறார், அவர்களை காக்கிறவராய் அவர் இருக்கிறார். நிறைய வேத வசனங்கள் இந்த ராஜ்யம் வந்து வரப்போகிற ஒன்று என்பதை திட்டவட்டமாக அறிவிக்கிறது. இந்த ராஜ்யம் வரப்போகிற எதிர்காலத்திலே இரண்டாம் வருகையின் போது வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று என்பதை வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் சில வசனங்கள் இந்த ராஜ்யம் வந்துவிட்டது என்றும் போதிக்கிறது. ரெண்டு விதமாக இருக்குது வசனம். வசனங்கள் எப்படி இருக்குது? ஒரு சில வசனங்கள் ஏற்கனவே வந்துவிட்டது அப்படின்னு இப்போ சொன்ன இயேசு சொல்கிறார் இல்லையா, பரிசேயர் இடத்துல அது பிரத்யட்சமாக வராது, இதோ இங்கே அதோ அங்கேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது, தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் வந்துவிட்டது என்று சொல்கிறார். அப்போ வந்துவிட்டதுன்னு தெளிவாக சொல்கிற வசனங்களும் இருக்குது, வரப்போகுதுன்னு சொல்கிற வசனங்களும் இருக்குது. அப்போ வந்துவிட்டதுங்கிறது உண்மையா, வரப்போகிறது என்பது உண்மையா? நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை வரப்போகிறது என்பது தான் உண்மை, வந்து விட்டதுங்கிறது உண்மையாகவே வந்துடல, சீக்கிரம் வரப்போகுதுன்றது தான் அப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க இல்லை இல்லை அது வந்துருச்சு, மொத்தமாக வந்துருச்சு, இன்னும் வரப்போகிறது ஒன்றும் பாக்கியே கிடையாது, மொத்தமாகவே வந்துருச்சு, அவர் ரெண்டாம் வருகையும் கிடையாது, அதுக்கப்புறம் ஆளுகை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. அதுவும் தப்பு. எது கரெக்டு? ரெண்டுமே உண்மை. வந்து விட்டதுங்கிறது உண்மை, வத போகிறது என்பதும் உண்மை. எப்படி ரெண்டும் உண்மைன்றதை காமிச்சா உங்களுக்கு. The kingdom has been inaugurated. இனாகிரேட்டட்னா ஆரம்பமாகி விட்டது. ஒருத்தர் ஜெயித்தார்னா அவருக்கு பதவி ஏற்பு விழான்னு வைக்கிறாங்க, அதான் இனாகிரேஷன் இல்லையா. அந்த பதவி ஏற்பு அன்றைக்கி தான் அவருடைய ஆளுகை ஆரம்பமாகிறது இல்லையா. அப்போ இயேசுனுடைய ராஜ்யம், இந்த தேவனுடைய ராஜ்யம், அதன் ஆளுகை ஆரம்பமாகிவிட்டது ஏற்கனவே. இந்த ராஜ்யம் முற்றிலுமாய் நிறைவேற்றப்படக்கூடிய நாள் ஒன்று வருது, அது எப்போனா ரெண்டாம் வருகையில். முதலாம் வருகையில் அவர் மாம்சத்தில் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தபோது இந்த ராஜ்யம் ஆரம்பமாகிறது. ரெண்டாம் வருகையில் அவர் வரப்போகிறார், அவர் வரும்போது இந்த ராஜ்யம் முழுமையடைய போகிறது. தேவனுடைய ராஜ்யம் முழுமையாக அப்பொழுது வரப்போகிறது. இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து விட்டது, ஆரம்பமாகிவிட்டது என்று தான் வேதவசனம் போதிக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் நான் எடுத்து காண்பித்தேன், உங்களுக்கு தெளிவாக அதை விளக்கி நான் காண்பித்தேன். இந்த ராஜ்யம் எப்படி வந்துருச்சு, இனியும் வரப்போகிறது என்கிறதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வசனங்களில் ஒரு முக்கியமான வசனம் இந்த 1 15:22 வாசிக்கிறேன். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடன் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். பாருங்கள், ராஜ்யம் இங்கே வருது, அதாவது முடிவு வருமா, அதன் பின்பு முடிவு உண்டாகும்னு சில இவன்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு சில காரியங்கள்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நடந்த பிறகு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாக இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். இப்போ கவனிங்க, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த ஹோல் ஸ்கீமை அப்படியே இந்த வசனங்கள் சொல்லுது பாருங்கள். அதனால தான் அந்த வசனம் ரொம்ப முக்கியம். அதாவது தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சு, இது எப்போ முழுமையடைய போகிறது, முற்றிலுமாய் நிறைவேறப்போகிறது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன சொல்லியிருக்குது, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அப்போனா என்ன அர்த்தம், இப்போ ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். எது வரைக்கும் இவர் ஆளுகை செய்ய போகிறாரா, எல்லா சத்துருக்களையும் பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும். கீழாக்கி போட்டவுடனே என்ன பண்ணுவார், கீழாகி போட்டவுடனே தேவனும் பிதாவுமாக இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார்னு சொல்லியிருக்குது. அதாவது ஆள போகிறாராம், ஆண்டுகிட்டே இருக்க போகிறாராம், எது வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்க போகிறாரு, எல்லா சத்துருக்களையும் தம்முடைய பாதத்துக்கு கீழாக்கிறவரை ஆண்டு கொண்டே இருக்க போகிறாராம். எல்லா சத்துருக்களும் கீழான உடனே ராஜ்யத்தை தூக்கி பிதாவுக்கு கொடுக்க போகிறாரு, ஏன்னா அது தேவனுடைய ராஜ்யம். நல்லா ஆளுகை பண்ணிட்டேன்,
எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் பாதத்துக்குள்ள கொண்டு வந்துட்டேன், எதெல்லாம் தாறுமாறாச்சோ, எதெல்லாம் கெட்டு போச்சோ, எதெல்லாம் சீரழிஞ்சு போச்சோ, அதெல்லாம் ஆர்டரில் கொண்டு வந்து எல்லாம் செட்ரைட் பண்ணிட்டேன், இதோ பிதாவே உடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட திரும்ப கொடுக்க போறாராம். அதில் ஒரு முக்கியமான ஒரு க்ளூ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது 26வது வசனம். அதாவது 25 என்ன சொல்லுது, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இது ரொம்ப பெரிய க்ளூ பாருங்க, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். எல்லா சத்துருக்களும் பாதபடி கீழாகிற வரைக்கும் ஆளுகை செய்வாராம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு, அதாவது பாதத்துக்கு கீழாக்கப்பட போகிற கடைசி சத்துரு அது மரணம். அப்ப கடைசி சத்துரு மரணம்னா இன்னும் கொஞ்சம் சத்துருக்கள்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் இது கடைசி சத்துரு, வெறும் கடைசி சத்துரு மட்டும் தான் இங்க சொல்லியிருக்குது. ஆனால் இந்த கடைசி சத்துருவை வச்சு மீதி சத்துரு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கடைசி சத்துரு மரணம்னா மீதி சத்துரு என்னவா இருக்கும், ஏதோ ஆளுகளா, ஏதோ ராஜ்யங்களா, அந்தி கிறிஸ்துவா, அந்த மாதிரி சத்துருக்களா? கிடையாது. கடைசி சத்துரு மரணம், மீதி சத்துரம், மீதி சத்துருக்கள் என்னவா இருக்கக்கூடும்? மரணத்தை கொண்டு வந்தது எது? பாவம். ஒரு மனுஷனாலே பாவம் உலகத்துக்குள்ள பிரவேசித்தது. பாவத்தின் மூலமாக மரணம் பிரவேசித்து எல்லாரையும் ஆண்டு கொள்ளுது. பாவத்தின், இதெல்லாம் வேதவசனம் சொல்லுது. அப்ப மரணம்ன்றது முதல்ல இல்லை. தேவன் உண்டாக்குன உலகத்துல மரணமே கிடையாது. மரணம் எப்படி பிரவேசித்தது? பாவம் பிரவேசித்ததன் மூலமாக, அதன் விளைவாக மரணம் பிரவேசித்து விட்டது. எல்லாரையும் ஆண்டு கொள்ளுகிறது. இன்னைக்கு சாகாத ஆளே கிடையாது. அந்த மாதிரி எல்லார் மேலும் ஆளுகை செய்கிறது மரணம். அது எப்போ வந்தது? பாவம் வந்த உடனே. ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக வந்துருச்சு. நம்ம செய்கிற பாவத்தின் மூலமாக இல்லை, அந்த முதல் பாவம் ஆதாம் செஞ்சால் பாருங்க, அதனால தான் வந்துருச்சு. அதனால தான் சில நேரத்தில் சின்ன குழந்தை கூட பிறந்து ரெண்டு நாளில் மறிக்கிற குழந்தைலாம் கூட இருக்குது இல்லையா? அது என்ன பாவமாக செஞ்சது? கிடையாது. அது செஞ்ச பாவத்தினால மறிக்கலை. ஆதாம் நம்முடைய முப்பாட்டம் பாவம் செஞ்சு எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுட்டு போயிட்டான். அதனால இன்றைக்கி மரணம் எல்லார் பேர்லேயும் வந்து விட்டது. எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் மறிக்கத்தான் வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ மரணம் தான் கடைசி சத்துரு. இந்த மரணத்தை கொண்டு வந்தது என்ன? பாவம். அப்போ அது ஒரு சத்துரு. பாவத்தை கொண்டு வந்தது எது? பிசாசு. அப்போ அது இன்னொரு சத்துரு. அப்போ குறைஞ்சது மூணு ஸ்பெயின் சத்துருவாது சொல்லலாம். அது என்ன? பிசாசு, பாவம், மரணம். பிசாசு, பாவம், மரணம் இல்லையா? இந்த மரணம் என்கிற சத்துருவை எப்படி கடைசியில் அது பரிகரிக்கப்படும் பாருங்க. இன்றைக்கி எல்லாம் செத்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவங்களும் சாகிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் சாகிறாங்க, எல்லோரும் தான் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி சாவு இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. சாவுங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா அந்த கடைசி சத்துரு மரணம் வந்து இன்னும் பரிகரிக்கப்படவில்லை. அது எப்போ உண்டாகுமா? முடிவிலே உண்டாகும். இந்த முடிவுக்கு முன்னாடியே மரணத்தை ஒரு அடி கொடுத்தாச்சு ஏற்கனவே. ஏதோ ஒரு விதத்தில் இந்த மரணத்தின் மீது நமக்கு ஒரு ஜெயம் ஏற்கனவே உண்டாகி இருக்கிறது. வேதம் போதிக்கிறது. எங்கே சொல்லியிருக்குது அது பாருங்க. 22வது வசனம், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதாவது ஆதாம் பாவத்தினால எல்லாம் செத்தாங்க, கிறிஸ்துவின் மூலமாக எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, அவன் அவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். இந்த உயிர்த்தெழுதல் நடக்கிறதுல ஒரு அது ஒரு தன்தன் வரிசையில் நடக்குமா? அது என்ன வரிசைன்னு சொல்கிறாரு. என்ன வரிசை? நீங்கள் சொல்லியிருக்கு பாருங்கள். முதற் பலனானவர் கிறிஸ்து. இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்து. மரித்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் இனி மரிப்பதே இல்லை. அந்த விதத்தில் மரித்து உயிரோடு எழுந்தவர் இயேசு மட்டுமே. சிலரெல்லாம் மரித்தாங்க, உயிரோடு எழுப்புனாங்க, கண்டிப்பாக திருப்பி சேர்த்து போயிருப்பாங்க. அவங்க லாஸ்ட் எழுப்புனாங்க கண்டிப்பாக. ஆனால் உயிரோடு எழுந்து இனி சாகவே சாகிறது இல்லைங்கிற மாதிரி உயிரோடு இருக்கிறவர் ஒருத்தர் மட்டும்தான். அதே விதத்தில் நாமும் உயிரோடு எழும்ப போகிறோம். மகிமையுள்ள சரீரத்தோடு நாம் எழும்ப போகிறோம். நாமும் அவரை போலவே என்றென்றைக்கும் வாழப்போகிறோம். இதெல்லாம் வேதவசனத்தின் உண்மைகள். இதுக்கு முதற் பலன் யாரா? கிறிஸ்து. பாருங்கள், ஒரு கோதுமை நிலத்தில் கோதுமை விதைக்கிறீங்க. விதைச்சிட்டு அதில் முதல் கதிர் வர ஆரம்பித்த உடனே, முதல் ஃபுல் க்ரௌண்ட் கதிர் வந்த உடனே அதை எடுக்கிறீங்க. எடுத்தோடனே பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இது சும்மா முதல்ல வந்தது தான். 100 ஏக்கருக்கு விதைச்சிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தா அந்த நிலமே அப்படியே சும்மா தங்க வயல் மாதிரி காட்சி அளிக்கும்.
ஏன்னா அது நிலமே ஃபுல்லாக இது மாதிரி விளைஞ்சு அது காட்சி அளிக்க போகிறது. இந்த முதற் பலன் என்கிறது மீதி நிறைய வர இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சி ஆதாரம் அடையாளமாகி இருக்கிறது. முதற் பலன் ரொம்ப முக்கியம். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் முதற் பலனை கொண்டு வந்து கத்தர் ஆராதிச்சாங்க, கத்தருக்கு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா முதற் பலன் வந்த உடனே பலன் வந்துருச்சுங்கிறதுக்கு ஆதாரம் இது. நிச்சயம் பலன் வந்துடும். முதற் பலன் வந்தாச்சு, மீதி கண்டிப்பாக வரும். மரத்தில் காய்க்கிற முதற் பழம் அதுதான் முதற் பலன். முதற் பலன் பிறக்கிற முதற் பிள்ளை முதற் பலன் இல்லையா? இந்த மாதிரி வேத வசனம் முதற் பலனை பற்றி பேசுது. அப்போ மரித்தோர்லேருந்து உயிர் தெழுதல்னு வர்ற விஷயத்தில், அதாவது இந்த மரணம் பரிகரிக்கப்படுதல், மரணத்தை ஒழிச்சு கட்டுறதுன்ற விஷயத்தில் முதல் காரியம் நடந்தது என்ன? கிறிஸ்துவின் உயிர் தெழுதல், அதுதான் முதற் பலன். அவர் உயிர் தெழுந்தாருங்கிறத வச்சு எனக்கு இப்போ உள்ள ஒரு நிச்சயம் உண்டாயிடுச்சு. அதனால தான் பவுலப்போஸ்னு சொல்கிறாரு, இதே அதிகாரத்தில் பிற்பாடு சொல்கிறாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? எப்படி சொல்கிறாரு பாருங்க. இன்னும் ஒரு சாகமும் இல்லை, உயிரோட எலும்பும் இல்லை, ஆனால் இப்போ மரணத்தை பற்றிய பயம் போயிடுச்சுன்றார். எல்லா மனுஷருக்குள்ளேயும் ஒரு பெரிய பயம் இருக்குது பாருங்க. மரண பயம் ஒரு பெரிய பயம். சொல்றாரு எனக்கு மரணத்தை பற்றி பயம் இல்லைன்றார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்ப மரணத்தை குறித்த அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா மரணத்துக்கு ஒரு அடி விழுந்துருச்சு. எப்போ விழுந்துச்சு அந்த அடி? இயேசு என்னைக்கு மரணத்தை வென்றாரோ அதை எல்லா மனுஷருக்காக வென்றார். அவர் வென்றது போலவே எல்லா மனுஷரும் வெல்லுவார்கள் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. நான் முன்னே சொல்லியிருக்கேன், அல்கட்ராஸ் பற்றி ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஒரு சிறைச்சாலை, சான் ஃப்ரான்சிஸ்கோங்கிற பட்டணத்தில் கடலுக்குள்ள ஒரு சிறைச்சாலையை வச்சுருந்தாங்க அமெரிக்காவில். ஏன் கடலுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா, அது ரொம்ப புகழ்பெற்ற சிறைச்சாலையாக இருந்தது. அதனுடைய புகழ் கீர்த்தி எதனாலன்னு சொன்னால், அது ரொம்ப ஹார்டன் கிரிமினல்ஸ், அடிக்கடி தப்புறவன், ரொம்ப பெரிய பெரிய கொலைகள்னு செஞ்சுட்டு அக்கிரமம் பண்ணிவிட்டு கூட்டம் ஜெயிலில் போட்டால் கொஞ்ச நாளில் தப்பிச்சு போயிடுவான். எப்படியோ பண்ணி தப்பிச்சு ஓடிடுவான். அவன் அப்படிப்பட்ட திரும்ப திரும்ப தப்பிச்சு ஓடுறான் பாருங்க. அவன் இனி தப்பிச்சே போகாதபடிக்கு அவனை கொண்டாந்து இந்த ஆல்கட்ராஸ் என்கிற இடத்துல கொண்டாந்து, கடலுக்கு நடுவில் இருக்கிற தீவு மாதிரி, அதில் ஒரு பிரிசன். அதில் வெறும் தீவுனா ஒன்றும் பெரிய நல்லலாம் ஒன்றும் கிடையாது, வெறும் அந்த ஒரு பாறை மாதிரி இருக்குது. அங்கே இது இருக்குது அவ்வளோதான். இந்த கட்டடங்கள் இருக்குது, சிறைச்சாலை இருக்குது, வெளியே வந்தால் தண்ணி தான். அங்கேருந்து யாரும் தப்பிச்சு போனதே கிடையாது. எவ்வளோ பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க சிறைச்சாலையை விட்டு, அது இது பண்ணி வெளியே வந்து தண்ணியில் குவிச்சு கடைசியில் தண்ணியில் செத்து போவாங்க. ஏன்னா அந்த தண்ணியில் குவிச்சு அது மீளிறது கஷ்டம், கரையேறது கஷ்டம், அவ்வளோதான். அதனால் யாரும் மீறி போனதே கிடையாது, வாழ்ந்ததே கிடையாது. அந்த சிறைச்சாலையில் ஒருத்தனை கொண்டு போய் போட்டாங்க பாருங்க. இதில் ஹாலிவுட்லலாம் படமெல்லாம் எடுத்துட்டாங்க, எஸ்கேப் ஃப்ரம் ஆல்கட்ராஸ்னு. அங்கே கொண்டு போய் ஒருத்தனை போட்டாங்க பாருங்கள். அவன் என்ன பண்ண, ஒரு நாலு கூட்டாளிகளை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நோண்டி 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 ஒரு டன்னலையே ஏற்படுத்தி இந்த நாலு பேரும் வெளியே வந்துட்டானுங்க பாருங்கள். பயங்கரமான கிரிமினல்ஸ் வெளியே வந்து தண்ணியில் செத்து போயிருப்பான்னு பார்த்தா தண்ணியில் சாகலை, அதுலேருந்து தப்பிச்சு நாட்டை விட்ட ஓட்டிகிட்ருக்குறான். ஆளை பிடிக்கவே முடியல, அவ்வளோதான். அங்கேயோ மெக்சிகோக்கு எங்கேயோ ஓடி போயிட்டான். ஆளை க்ளீனாக க்ளியர் பண்ணிட்டு போயிட்டான் பேசாமல், சக்ஸஸ்ஃபுல்லாக. அவன் தப்பிச்சு போனவருக்கு தேடி ஈடி பார்த்தாங்க, உடல் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, எந்த ஆதாரமும் இல்லை, ஆளே போயிட்டாங்கிற தகவல் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த சிறைச்சாலையே மூடி போட்டாங்க. ஏன்னா அந்த சிறைச்சாலைக்கு இருக்கிற மரியாதையே என்ன, இதுலேருந்து யாரும் தப்பிச்சதே கிடையாதுன்றது தான். ஒரு மனுஷன் தப்பிச்ச உடனே அதுக்கு மரியாதையே கட்டி போச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் தப்பிச்சா இனிமேல் 100 மனுஷன் தப்பிப்பான். இதே மாதிரி இவன் மெத்தடியே ஃபாலோ பண்ணி இனிமேல் எல்லாம் தப்பிச்சு போயிட்டே இருப்பானுங்க. அப்போ இந்த சிறைச்சாலைக்கும் மற்ற சிறைச்சாலைக்கும் என்ன வித்தியாசம், எதுக்கு இந்த கடலுக்கு நடுவில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்த மூடிட்டாங்க. இன்றைக்கி மியூசியம் மாதிரி இருக்குது, சும்மா போய் வேடிக்கை பார்க்க வேண்டியதாங்க, சிறைச்சாலை கிடையாது. இயேசுவுடைய மரணமும் உயிர் தெழுதலும் அப்படி. எல்லா மனுஷருக்கும் மரண பயம், மரண பயன்றது ரொம்ப ரியல் பாருங்கள். மரண பயத்தை வச்சு பிசாசு எல்லாரையும் ஆண்டு கொள்கிறான். ஆனால் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து சாவையும் நோயையும் பேயையும் எல்லாத்தையும் வென்று வெளியே வந்தார். அந்த பாதாளத்தின் திறவுகளில் கையில் எடுத்துக்கிட்டவராக வந்தார். இப்படி வந்ததுனால வந்து இனி ஒருபோதும் சாகாதவராக வந்துட்டார். மனிதனாக இதை செய்தார், அதனால தான் மாம்ச ரூபம் எடுத்தார். நம்மளை போல அவர் நம்முடைய சகோதரர், நம்ம போல மாம்சம் எலும்பு ரத்தம் உள்ளவர்,
இப்படி வந்து அதை செஞ்சதுனால எந்த மாம்சமும் எலும்பு ரத்தமும் உள்ள எந்த மனுஷனும் இனி மரணத்தை வென்றவனாகிவிட்டான். ஒரு ஆள் வென்றா எல்லாரும் வென்றது போலதான், ஒரு ஆள் ஜெயித்தது எல்லாரும் ஜெயித்தது போலதான். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தான் சக்தி நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே தெரிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. நாமமே கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே.